எல்லாருக்கும் வணக்கம். இந்த திரைப்பட உலகத்திலே மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இருந்திருக்கிறார்கள், இருக்கின்றார்கள். அத்தனை பேரும் எப்படி வெற்றி பெற்றார்கள்? ஒரு கேள்விக்குறி எழும்புகிறது. அவ்வளவு கஷ்டப்பட்டு கிராமத்தில் இருந்து வந்து சினிமா கனவுகளோடு எத்தனையோ கஷ்டப்பட்டு படுப்பதற்கு இடம் இல்லாமல் சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் எத்தனையோ பேர்கள் அப்படி வாழ்ந்திருக்கிறார்கள். சில பேர் வெற்றி அடைந்திருக்கிறார்கள், சில பேர் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். நான் இதுவரையில் 750 குறும்படங்களை இயக்கியிருக்கிறேன், 8 டெலிஃபிலிம்களை இயக்கியிருக்கிறேன். நன்றி. அதில் கடைசி வரை யாரோ என்ற ஒரு டெலிஃபிலிமிலே நிழல்கள் ரவி, தலைவாசல் விஜய் அவர்கள், மதன் பாபு அவர்கள், கடலோர கவிதை ரேகா அவர்கள், பாத்திமா பாபு அவர்கள், வாசு விக்ரம் அவர்கள் அப்படின் மிகப்பெரிய ஒரு நடிகர்கள் நடித்து நான் அவர்களை இயக்கியது பெருமையாக நினைக்கிறேன். நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், அந்த படத்திலே எனக்கு ஒரு தம்பி வந்து உதவி இயக்குநராக வந்து சேர்ந்தான், பூபதி என்ற பெயர். திடீரென்று எங்கள் அகிலம் புகழ் அகிலம் நீ படத்திற்காக எடிட் நடந்து கொண்டிருக்கும் பொழுது எதிர்பாராத விதமாக அவனை சந்தித்தேன். அதற்கு முன்னால் பத்திரிகையிலே அவன் ஒரு படம் இயக்குவதாக தகவல் தெரிந்து கொண்டு அவனிடம் பேசினேன். விரைவாக நான் இயக்குநராகி விடுவேன் என்று சொன்னான். சந்தோஷமாக இருந்தது. இந்த சாய் ஸ்டுடியோவிலே போன வாரம் அந்த தம்பியை பார்க்கும் பொழுது அந்த படம் என்ன ஆனது என்று கேட்டேன். அன்னை படம் ட்ராப் ஆயிடுச்சு, என்னால் ஒன்றும் பண்ண முடியலை. இப்போ என்ன பண்ணுறேன்னு கேட்டேன். ஏதோ கூப்பிட்ட டைரக்டர்கிட்ட உதவி டைரக்டராக போயிட்டுருக்கேன் அப்படின்னா. உனக்கு எத்தனை பிள்ளைகள்னு கேட்டேன். இன்னும் கல்யாணமே ஆகலன்னு சொன்னான். அப்போ எத்தனையோ பேருடைய வாழ்க்கை தொலைந்து போயிருக்கிறது. ஏதோ ஒரு சிலர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஒரு 30-40 வருடங்களாக போராடி எப்படியாவது ஒரு சினிமா டைரக்டராக வர வேண்டும் என்ற ஆசை அதிகமாக இல்லை, ஒரு காமெடி நடிகராக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அது முடியாத கனவாகவே இருந்தது. நானே சொந்தமாக படம், இந்த அகிலம் நீ படத்தை நான் தான் முதலில் ஆரம்பித்தேன். 3 கதாநாயகிகள், 3 பேருக்குமே நடிக்க தெரியவில்லை. 4வது கதாநாயகி, 3/4 படம் முடிந்திருக்கும் பொழுது யாரையோ லவ் பண்ணியிருக்காங்க, கூட்டிகிட்டு ஓடி போயிட்டாங்க. அப்போ என்னுடைய நிலைமையை நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். பழையபடியும் கடன் வாங்கி ரீஷூட் பண்ணலாம்னா பணமே கையில் கிடையாது. அந்த சமயத்தில் தான் எம்பி அழகன் அண்ணாச்சி, என்னுடைய மதிப்பிற்குரிய சிவபெருமாள் அண்ணாச்சியிடம் அறிமுகப்படுத்தினார்கள். அவர்கள் தான் இந்த படத்தை எடுத்து முடுக்கி வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எப்பவும் நன்றி உள்ளவனாக இருப்பேன். நன்றி. ப்ரீவியஸாக நீங்கள் பார்த்துருப்பீங்க சில்லாட்டா, அந்த மூவி நல்லபடியாக ஓடிச்சது. ஆஸ் அ சேம் ப்ரொடக்ஷன் கம்பெனி சிவஞான ஃபில்ம்ஸ் அண்ட் ஃபேமிலி, அதே பேனலில் திருப்பி இப்போ அகிலம் நீ பண்ணுறல ரொம்ப ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறேன்னா எனக்கு ரொம்ப பெருசு. அப்பார்ட் ஃப்ரம் தேட், இது எல்லாத்தோடைய மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா சிவானந்தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படியோ இல்லை, நம்ம கூட இருக்கவங்க நல்லா இருந்தால் போதும், நம்ம நல்லா இருந்த மாதிரி நினைக்கிற ஒரே ஆள் அவங்க மட்டும்தான். இது வந்து நான் எப்போவுமே சொல்லிக்கிட்டு இருப்பேன். நிறைய சொல்லணுன்ட்டு இருக்கும்போது சரி ஓகே ஐ ஹாவ் அ லிமிட்டட் டைம், அது எல்லாம் முடிச்சுதான் ஆகணும், பட் இட்ஸ் ஓகே ஃபைன். அப்புறம் அகிலம் நீல பார்த்தீங்கன்னா சில்லாட்டையில் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியான கேரக்டர் நடிச்சுட்டு இருந்தது என்னுடைய ரவி அண்ணன். இன்றைக்கி பார்த்தா அகிலம் நீல வில்லன், எனக்கு அது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு டார்கெட்டாக இருந்துச்சு, ஆனால் நல்லபடியாக வந்திருக்குது.
ஸோ மூவி பார்த்து எல்லோரும் லைக் பண்ணுங்க. அப்புறம் அதில் வேறு என்னெல்லாம் சொல்லணுங்கிறது டக்குன்னு மைண்டில் வரல. ஒரு விஷயம் இருக்குது, டான்ஸ் மாஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லணும், பிகாஸ் அந்த வெயிலில் அவ்வளோ கஷ்டப்பட்டு டான்ஸிங்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. இன்றைக்கி ஃப்ரேமில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது, நான் நினச்சி கூட பார்க்கல. அவ்வளோ வெயிலில் தண்ணி கொடுக்கணுன்னா கேன் கணக்கில் தண்ணி போயிட்டே இருக்கும். அப்புறம் பார்த்தாச்சுன்னா அந்த வெயிலில் எப்படா என்னமோ இருக்க போகுது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இன்றைக்கி ஸ்க்ரீனில் பார்க்குறேன் நல்லா இருக்குது. ஐ ஹோப்ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஃபைட் மாஸ்டர்ஸ் சொல்லணும், செந்தில் சார் அண்ட் எவ்ரி ஒன், பிகாஸ் அதுவும் சேம் சுச்சுவேஷன் தான். நல்ல வெயில், நல்ல ஒரு தேரிக்காடு, அந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, அவ்வளோவும் ஹாட். அந்த ஹாட்டில் அடிப்படி சண்டை என்ன போட்டாலும் சரி தான், கடைசியை பார்த்தா அவ்வளோ அழகாக வந்திருக்கு அதுவும் பார்க்கும்போது ஃப்ரேமில். ஸோ அது வந்து பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், யாருமே அதில் வந்து சோர்ந்து போகலை, ஆன் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த அளவில் இருந்துச்சு. ஸோ எல்லாருமே லைக் பண்ணி இந்த படத்தை பாருங்கள். இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிடும்போது நான் கேட்டேன் என்ன படம் என்ன இது அப்படின்னு, அப்போ சொன்னாங்க ரெண்டு படம் அப்படின்னாங்க. என்னது ரெண்டு படமா, என்னப்பா ஒரு படத்துக்கே நாக்கு தள்ளிடுமாப்பா இப்படி ரெண்டு படம்? இல்லை அவரோட நல்ல மனதிற்கு ரெண்டு படம் வந்து இன்றைக்கி ஆடியோ ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் தயவு செஞ்சு அவருக்கு ஒரு கைத்தட்டல். இந்த கைத்தட்டலை ஆளுக்கு பாதியாக பிரித்து நண்பா டீமுக்கும் அகிலமணி டீமுக்கும் வச்சுக்கோங்க. இப்போது நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது இல்லையா, அதனால் கொஞ்சம் தான் பேசணும்னு சொல்லியிருக்காங்க. ஹீரோ விஜித் சாரா? நல்லா நடிப்பார்னு நினைக்கிறேன், ஏன்னா சாங்ஸ்லாம் பார்த்தேன். அதில் வந்து பர்டிகுலராக அந்த பெட்ரூமில் ஃபர்ஸ்ட் நைட் சீன் ஒன்று இருந்துச்சு, அதில் ஜாங்கிரியை ஹீரோயினுக்கு பாதியும் இவரும் பாதியும் வச்சுட்டு நல்லா கடிச்சிங்க. வாழ்த்துக்கள். நீங்கள் இதே மாதிரி நல்லா இனிப்பு சாப்பிடணுன்னு இல்லைவா? சிரிக்காது, நான் சும்மா சொன்னேன். நான் ஐ மீன் படத்தில் நல்லா பெரியாளாக வரணும்னு நான் வந்து அந்த ஆண்டவனை வந்து வேண்டிக்கிறோம். இந்த அகிலமணி படத்தினுடைய இயக்குனரோட ஒரு ரெண்டு சீன் காமெடி பண்ணியிருக்கேன். அவருடைய பேச்சு வந்து ரொம்ப பேசினார். அவர் கூட ரெண்டு சீனில் நடித்தாலும் அவர் 20 சீனில் நடித்ததுக்கு சமமாக இருக்கும். அந்த அளவுக்கு சிறப்பாக என்னை விட அவர் சிறப்பாக காமெடி பண்ணியிருக்கிறார். அதனால் அந்த இயக்குநருக்கும் காமெடி நடிகராக அவருக்கும் பாராட்டுகள். இந்த சிவஞானம் பிலிம்ஸ் தயாரிக்கும் அனைத்து படங்களிலும் எனக்கு வாய்ப்பு தருவதாக அண்ணன் சிவபெருமாள் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் காலத்தினால் செய்த உதவி ஞானத்தின் மானப்படுத்தின்னு சொன்ன மாதிரி அவர்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த இரண்டு படமும் வெற்றியடைய வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். வந்திருக்கும் ஊர நண்பர்களுக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிய காலை இனிய மாலை வணக்கம். சில்லாட்டையில் ஆரம்பித்து அகிலமணி ஆரம்பித்து இன்று நண்பர்களாக இருக்கும் எங்கள் வீர மகனுக்கு எனது வாழ்த்துக்கள், நன்றி. இந்த இரண்டு படமும் வெள்ளி விழாவில் உங்களை சந்திக்கிறேன், அப்போது நிறைய பேசுகிறேன். இப்போ ரெண்டு வார்த்தை பேசுனாங்க, நாலு வார்த்தை பேசிட்டேன், நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த அகிலமணி திரைப்படத்தில் எனக்கு கிளைமேக்ஸில் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, அதுக்காக தயாரிப்பாளர் அண்ணன் சிவபெருமாள் அண்ணன் அவருக்கும் இயக்குனர் அண்ணன் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை சொல்கிறேன். இந்த அகிலமணி நண்பா இரு படங்களும் வெற்றி பெற வாழ்த்துக்கள், நன்றி. இந்த அகிலமணி அண்டு நண்பா ரெண்டு படத்துக்கும் டி சிவபெருமாள் தான் ப்ரொடியூசரு. அதாவது ஒரு தமிழ் திரையுலகிற்கு ஒரு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் சிவபெருமாள். ஏன்னா இன்றைக்கி அவரால் நிறைய குடும்பம் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் வாழ்ந்துட்டுருக்குது. அதே மாதிரி அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் நேர்த்தி இருக்கும், ஒருத்தர்கிட்ட ஒரு ஒர்க்கை கொடுத்துட்டாருன்னா அவங்க பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். இந்த சிவபெருமாள் சார்கிட்ட கொண்டு போய் என்னை வந்து அறிமுகப்படுத்துனது நம்ம பகவதி பாலா. போன படம் சில்லாட்டன்னு ஒரு படம், அந்த படம் வந்து இதே இடத்துல ஆடியோ ஃபங்க்ஷன் நடந்தது. ஸோ ஒரு ஐயா, அவர் பகவதி பாலா சொல்வது ஐயாங்கிற பேச்சுக்கு மறுவார்த்தை சொல்ல மாட்டார். ஐயா கிட்ட கூட்டு போகிறேன் சார்னு சொல்லிட்டு ஒரு நாள் பைக்கில் தாமரம் தாண்டி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனார். என்னை கடத்திட்டு போகிறாரன்னு நினச்சேன் நான். அப்புறம் பார்த்து அங்கே போய் ஆஃபீஸில் பார்த்து பேசி இவர் நல்லா பண்ணுவார், நீங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிங்கன்னு சொல்லி என்னை அறிமுகப்படுத்தின பகவதி பாலாவுக்கு முதல்ல இங்கே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இப்போ வந்து நிறையா இப்போ படங்கள் நிறையா மறுபடியும் கொரோனா பீரியடு முடிஞ்ச பிறகு இப்போ படங்கள் நிறையா வந்து வேலை நடந்துகிட்ருக்கு. அதுக்கான வேலை நடக்கும்போது அதுக்கான பஞ்சாயத்துகளும் நிறையா நடக்கும். அப்படி நடந்துகிட்ருக்கும்போது பாதியிலேயே எங்கள் தலைவரை வந்து எந்திரிச்சிட்டு வர சொல்லியிருக்கேன், அதனால தான் அவரால் சாங்கு பார்க்க முடியல. ஜாக்வார் தாங்க அவர் பார்த்துட்டாரு. அவர் இப்போ அடுத்து ரெண்டு ப்ரோக்ராம் போக வேண்டியிருக்குது. இந்த 3-6 மணிங்கிறது ஒரு 2 கட்டான டைம். நீங்கள்லாம் வந்து அழகாக படுத்து தூங்குகிற நேரம், ஆனால் முழிச்சிருந்து சாங்கை பார்த்து கைத்தட்டுற உங்களுக்கு தான் சிவபெருமாள் சார்பில் உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் நன்றியை சொல்லணும். அதே மாதிரி ஜாக்வார் தங்கம், இன்றைக்கி ஜாக்வார் தங்கம் வந்து இந்த தயாரிப்பாளர்களுக்கு குரல் கொடுத்துட்டு
அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு சின்ன பிரச்சனைனா கூட கூப்பிட்டு வச்சு பேசி அதை சரி பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரி சவுந்தர் சவுந்தர் எப்படின்னா, நம்ம விஜய் அஜித் வச்சு ஒரு படம் வந்தது பார்த்தீங்களா, ராஜாவின் பிறந்த. படத்தோட தயாரிப்பாளர் தான் அவர். அவர் வந்து தயாரிப்பு, அவருக்கு இன்னொரு பேர் உண்டு, கவுன்சில் காத்தவராயின்னு கூட சொல்லலாம். அதாவது தயாரிப்பாளர்களுக்கு ஒரு பிரச்சனை முதல்ல அங்கே நிற்பார், நல்லது கெட்டது எதாக இருந்தாலும் அங்கே நிற்பார். அதனால தான் அவர் வந்து இன்றைக்கும் வந்து எல்லோரும் கூட வளம் வந்துட்டுருக்கிறாரு. 100 படங்களை எடுத்த தேனாண்டாள் ஃபிலிம்ஸோட உரிமையாளர் தான் நம்ம ராமசாமி சார். அவர் எல்லாருமே தேனாண்டாள் முரளின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகினேன், முரளிங்கிறீங்க ராமசாமிங்கிறீங்க அப்படின்னா எல்லாமே செல்லமாக யாராருக்கு என்னென்ன பேர் பிடிக்குமோ அதை நீங்கள் கூப்பிட்டுக்கலாம். அவரை அதை சிவபெருமான் சார்கிட்ட சொன்னேன், அண்ணா அண்ணாச்சி வந்தார்னா நல்லதுன்னாரு. அதனால் அவர்கிட்ட சொன்னேன். இன்றைக்கி காற்றகட்ட பிரசாத் ஃபிலிம் சேம்பர் பிரசிடெண்ட்டு வரதாக இருந்தது, அதேமாதிரி கிருஷ்ணாரெட்டி வரதாக இருந்தது, அவங்கெல்லாம் அங்கே இருந்ததுனால முரளி சார் மட்டும் கிளம்பி இங்கே வந்திருக்கிறாரு. இவரை கிளப்பி கொண்டு வரதுக்குள்ளே நாங்கள் எவ்வளோ டென்ஷன் ஆகிட்டோம் அங்கேருந்து. ஸோ அதனால் அவர் இங்கே வந்து ஏன்னா பொதுவாக வந்து அதாவது அவங்க அப்பா தான் ராமநாராயணன், உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. 126 படங்களை டைரக்ட் பண்ணவர் ராமநாராயணன். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், மராத்தி, குஜராத்தி, போஜ்பூரி, மலாய், இப்படி எல்லா மொழியிலையும் டைரக்ட் பண்ணவர். ஆனால் அவர் வந்து சவுத்தில் பிறந்ததுனால நிறைய ரெகக்னைஸ் இல்லை. இதே அவர் நார்த்தில் பிறந்திருந்தாருன்னா இன்றைக்கி ஒரு செலவு வச்சு ஸ்டாம்பெல்லாம் வெளியிட்டு ஒரு பெரிய விழாலாம் கொண்டாடி இருப்பாங்க. ஸோ தமிழனா பிறந்ததுனால அவருக்கு வந்து வெளியில் அவ்வளோ தெரியல. கின்னஸில் இடம்பெற வேண்டியவர் அவர். அவரோட வாரிசு தான் அவர், நம்ம தயாரிப்பாளர் சங்க தலைவர் ராமசாமி அவர்கள். இவர்கிட்டையும் அதே மாதிரி தான். இப்போ ப்ரொடியூசர்களுக்காக நிறைய வேலைகள் செஞ்சிட்ருக்கிறாங்க. அதாவது ஒரு வியாபார ரீதியாக இருக்கிறத இப்போ ஒரு புதுசாக ஒரு இன்னொரு அதாவது சினிமாவுக்கு வந்து நிறைய அப்பப்போ வந்து ஒரு வியாபாரத்தில் உருவாகிட்டே இருக்கும், இல்லைன்னா உருவாக்கணும். அதை உருவாக்குற நிலைமையில் அங்கே இருக்கிறாரு. அடுத்ததாக ஒரு வியாபாரத்தில் உருவாக்கியிருக்கிறாரு. தயாரிப்பாளர்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். இந்த சின்ன படம் சொல்கிறோம் இல்லையா, சின்ன படங்களுக்கான ஒரு வழிகாட்டி அப்போ ஏற்பாடு பண்ணுறாரு. அதாவது மொபைல்லேயே நீங்கள் படம் பார்க்குற மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க. அது இப்போ நம்ம இந்த ப்ரீபெய்டு கார்டெல்லாம் வாங்கி தேய்ச்சி பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இது 20 ரூபாயா 40 ரூபாயா 50 ரூபாயா ஒவ்வொரு படத்துக்கு ஒரு விலை. அதை வாங்கி நீங்கள் ஸ்கேச் பண்ணி அதில் போட்டிங்கன்னா 24 மணி நேரத்துலேருந்து 40 அந்த டைம் போட்டிருக்காங்க, அந்த படம் அதுலேயே இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் அந்த படத்தை பார்த்துக்கலாம். அந்த படம் அந்த இந்த படத்துலேருந்து அதாவது மொபைல்லேருந்து வேறு எதுலேயுமே காப்பி பண்ண முடியாது, மொபைல்லேருந்து நீங்கள் டிவியில் போட முடியாது. அந்த மாதிரி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறாங்க. எந்த காரணம் கொண்டு பயிற்சி வராது. அதெல்லாம் வந்துச்சுன்னா ஒவ்வொரு படங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு வியாபாரம் நடக்கும், அதுக்கான ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கிறாங்க. அடுத்த மாதத்துலேருந்து அந்த இது வந்துடும். அதே மாதிரி ஓவர்சீஸ் பிஸ்னஸை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிகிட்ருக்கிறாரு. சேட்டலைட் பிஸ்னஸை பார்த்துட்ருக்காங்க. அதேமாதிரி ஓடிடி அதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்குது. இதை ப்ராசஸ் பண்ணி சைலண்டாக பண்ணுறதுக்கே அவருக்கு கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. இனி அதை ஏப்ரலுக்கு அப்புறம் இதோட அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் ஒன்றொன்னா வர ஆரம்பிக்கும். ஸோ ப்ரொடியூசருங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு. அதனால் முதல்ல வந்து நம்ம அவருக்கு ஒரு கைத்தட்டு பாராட்ட தெரிவிச்சுக்குவோம். ஸோ சிவபெருமான் சாரை பற்றி சொல்கிறதா இருந்ததுன்னா திருப்பி திருப்பி சொல்கிறேன், இந்த ப்ரொடியூசர் மாதிரி நிறைய ப்ரொடியூசர் இருந்தாங்கன்னா இண்டஸ்ட்ரி வந்து மிகப்பெரிய ஒரு தொழில் வளம் பெறும். ஏன்னா அவர் திறமசாலிகளை மதித்து இப்போ இந்த அகிலம்னியும் நண்பா படத்தையும் வந்து வாங்கி ரிலீஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அவர் வந்து இந்த படம் பார்த்தார், என்னமோ அவருக்கு இந்த 2 படத்தோட யூனிட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய இது, யாருக்கோ ஒரு சுக்கரதசை இருக்குது, அது அவர் மனசில் பதிஞ்சு இந்த படத்தை அவர் எடுத்து பண்ணுறார். இப்போ படம் மிக விரைவில் ரிலீஸ் ஆக போகுது. அதே மாதிரி நம்ம பிரேசுடன் பையன் தயா வந்து சின்ன வயசுல வந்து தெரியும் எனக்கு, நல்ல மிகப்பெரிய திறமசாலி. எப்பயுமே வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கும்போது பயன்படுத்திக்கணும். ஆனால் அந்த வாய்ப்பு சந்தர்ப்பங்களும் இன்னும் சரியாக அமையலை. அது ஒரு இப்போ சிவபெருமான் சார் மூலமாக அவர் வந்திருக்கு, அவரும் தொடர்ந்து வாய்ப்பு தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதேமாதிரி அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் டென்னிஸும் வந்து ரொம்ப நல்ல பாட்டு போட்டிருந்தார். ஸோ இந்த 2 படங்களும் இந்த மாதிரி சின்ன படங்களை நீங்கள் இங்கே வந்திருக்க அனைவருமே தியேட்டரில் போய் படம் பார்க்கணும். இல்லைன்னா ரைட்ஸ் வாங்கி விற்கிறதுல இன்டர்நெட்லேயோ இந்த மாதிரி மொபைல்லையோ இல்லை ஓடிடிலையோ அந்த மாதிரி ரைட்ஸ் வாங்கி இருக்கும்போது படம் பார்த்தீங்கன்னா இந்த படங்களுக்கு நீங்கள் செய்கிற மிகப்பெரிய பேருதவியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி படங்களை ஓட வைக்க வேண்டியது உங்கள்கிட்ட இருக்குது. அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்ம பத்திரிகையாளர்கிட்டையும் ஊடக தொலைக்காட்சி தோழர்கிட்டையும் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஒரு இந்த மாதிரியான 2 வருஷம் கிட்டத்தட்ட நம்ம கொரோனா பீரியடில் ரொம்ப சிரமப்பட்டுட்டோம். டோட்டலாக எந்த தொழில் சரியாக இருந்ததோ இல்லையோ, சினிமா 2 வருஷம் ரொம்ப இதாக இருந்தது. ஆனால் அந்த சினிமா தான் மக்களுக்கு பொழுதுபோக்காக இருந்தது. வீட்டில் இருந்துட்டு டிவிலையும் நெட்லேயும் படம் பார்த்துட்டு இருந்தாங்க. அது ஒரு மிகப்பெரிய சாதனை. ஸோ நீங்கள் அந்த சினிமா செய்கிற சாதனை நன்றி எல்லாமே நீங்கள் படங்களை பார்க்குறது தான். ஸோ இந்த 2 படங்களும் மாபெரும் வெற்றியடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். இங்கே வந்திருக்கேன் எல்லாருக்கும் முதக்க நான் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன்.
சாங்ஸை நான் பார்க்கல. பட் ஒரே நேரத்தில் ரெண்டு படம் ஆடியோ லான்ச்சு, தயாரிப்பாளர் சிவபெருமாள் அவர்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க, இனி ஃபங்க்ஷன் கொண்டாடுறாங்க. அதுக்கு முதல்ல அவருக்கு ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி ஒரு படம் பண்ணுறதே வந்து பெரிய விஷயமா இருக்குது, ஒரே நேரத்தில் ரெண்டு படம், இது வந்து இன்னொரு படம் ப்ரொடக்ஷனில் வேறு இருக்கான், இது சாதாரண விஷயம் கிடையாது. இது மோர் தென் இன்வெஸ்ட்மெண்ட் மணி, இதை தாண்டி இது ஒரு திட்டம், கரெக்டாக பிளான் பண்ணியிருக்காரு. பிளான் பண்ணுறதுனால தான் ரெண்டு படம், 100 படம் நாங்கள் பண்ணியிருக்கோம், எங்கள் அப்பா எல்லாம் பண்ணியிருக்காங்க, எல்லாமே பிளானிங் தான். குறைஞ்ச நாளில் பண்ணணும், கரெக்டாக ஷார்ட் டைமில் பண்ணி நம்ம ரிலீஸ் பண்ணோன்னா எப்போவுமே வந்து சக்ஸஸாக இருக்கலாம். எங்கள் அப்பா பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷத்தில் இப்படி பண்ணிட்டாங்க. ஒரே நேரத்தில் வந்து 2-3 படங்கள் ஒரே நேரத்தில் ஷூட்டிங் நடக்கும், அவங்க தான் டைரக்டரு. இது எல்லாமே வந்து பிளானிங் தான். அந்த மாதிரி வந்து தயாரிப்பாளர் சிவபெருமாள் வந்து பக்கா பிளானிங்கோடு இறங்கியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இது அப்படியே அவர் கண்டினியூ பண்ணால் ஈஸியாக இந்த 100ங்கிறதில்ல நான் நம்பர்ஸ் அதிகமாகும். இந்த பிளானிங் மட்டும் வந்து இருக்கணும், அது எல்லா தயாரிப்பாளரும் அவர் எப்படி பண்ணுறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களும் அந்த கற்றுக்கணும்னு நான் விரும்புகிறேன். இது ஒரு சினிமா துறைங்கிறது வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு தொழில் தான். இது சின்ன படம் பெரிய படங்கிறது கிடையாது, ஜனங்கள்கிட்ட எப்படி சேர்க்குறோங்கிறது. இவர் தயாரிப்பாளர் எப்படி வந்து ரெண்டு படத்தையும் ஒரே நேரத்தில் ஆடியோ லான்ச் பண்ணி இது ரெண்டு படத்தையும் தயாரித்து இன்னொரு படம் தயாரிச்சுக்கிட்டு இருக்காரு. இருக்கிற நேரத்தில் இதை ரிலீஸ் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி பிளானை அவர் பண்ணிட்டார்னா இது ஈஸியாக வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். மக்களுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் தான் முக்கியம், இது வந்து இந்த ஹீரோ அதுன்னு கிடையாது, பெரிய ஹீரோக்கள் அப்படின்னு கிடையாது. பட்ஜெட் தான் டிஃப்ரென்ஸ் வருதே தவிர வந்து ரசிக்கிறத வந்து மக்கள் வந்து எல்லா படத்தையும் ரசிக்கிறாங்க, இந்த படங்களையும் வந்து நல்லா ரசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் வந்து பிரசுடன் சார் சன் இந்த தயாநிதி வந்து எனக்கும் நல்லா பழக்கம், அவரும் நல்லா போராடிட்டு இருந்தார், அவருக்கும் வந்து பெரிய சக்ஸஸ் கிடைக்கணும்னு நான் வாழ்த்துறேன். அதுமாதிரி டென்னிஸ் வல்லபன் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இது ரெண்டு அகிலம் நீ நண்பா வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் தான்.